அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஹானா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க. குழந்தைங்கலாம் வெளியில விளையாட விடாம வீட்டுக்குள்ளேயே பத்திரமா பாத்துக்கோங்க. சத்துக்கள் நிறைந்த உணவுகள் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க இந்த டைம்ல, ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய வெட்டிங் டே பிளாக் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெட்டிங் டேக்காக நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா என்னோட மேரேஜ் டைம்ல எடுத்த போட்டோ தான் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். மேரேஜ் டைம்ல சொல்றதை விட கரெக்டா சொல்லணும் அப்படின்னாக்கா, மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஊர் சைடு வந்து 40 சொல்லி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்து செய்வோம் இல்லையா. ஸோ என்னோட கல்யாணம் 40 எடுத்த போட்டோ தான் நான் உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா மாஷாலா நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருந்தீங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வாழ்த்துக்களையும் துவாவையும் தெரிவிச்சிருந்தீங்க. மாஷாலா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேல இன்னொருத்தவங்க வந்து அன்பு காட்டுறதும் நம்மளுக்காக துவா செய்யறதும் அது மட்டும் தான் இருக்க முடியும், வேற எதுவுமே இருக்க முடியாது. ஸோ உங்க எல்லாரோட வாழ்த்துக்களும் துவாவும் வந்து எனக்கு கிடைச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தொடர்ந்து இதே போல உங்களோட வாழ்த்துக்களையும் துவாவையும் எங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருங்க. நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கணும், அப்லோட் பண்ணிருக்கணும், பட் வந்து முடியல. எதுனால எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. டைம் வந்து ஓடிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளா போயிடுது. என்னால வந்து கரெக்ட் டைமுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. என்ன பண்றது, ஒரே ஆளா இருந்துட்டு வீட்டையும் பார்க்கணும், சேனலையும் பார்க்கணும், வீட்டுல இருக்கிறவங்களையும் பார்க்கணும். ஸோ அதனால வந்து அப்படியே டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் ரொம்ப லேட்டாக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இந்த வெட்டிங் டே வந்து பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் செலிப்ரேட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவேன். எப்படி இருக்கும் எங்களோட வெட்டிங் டே செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் எனக்கு மறந்துடாமல் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாரீ வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. மற்றபடி வேற ஏதாவது கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து வாங்கி கொடுப்பாங்க, சில டைம் வந்து வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் சாரீ மட்டும் வருஷம் வருஷம் வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க. நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்கேன், பட் வந்து இப்போலாம் கிடையாது. முன்னாடி ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா நானும் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன், வாட்ச்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். மற்றபடி பெருசாக எந்த கிஃப்ட்டும் வாங்கி கொடுத்ததில்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இப்போ நான் சுத்தமாக எதுவுமே வாங்கி கொடுக்கறதில்ல. ஆனால் அவங்க வந்து எனக்கு எல்லா வருஷமும் சாரீ வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கோம், ஸோ அதனால் விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி வெட்டிங் டே இல்லையா, நிறைய வேலை இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு மார்னிங் ரொட்டீன் எல்லாத்தையும் கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டு பசியார வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் கடல் பாசி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி வந்து வேக வச்சுருக்கிறேன். அடுத்ததாக வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அடுத்து இன்னொரு அடுப்பில் வந்து கார சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, மிளகாயெல்லாம் வதக்கிட்டுருக்கேன். நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட்டு தான் ஊர்லேருந்தே வந்தோம், அம்மா வீட்டிலேருந்து நைட்டு தான் வந்தோம். இந்த வருஷம் ஈதுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம், உங்களுக்கும் தெரியும். அடுத்த நாள் வந்து பிரியாணிலாம் செஞ்சுருந்தோம். ஸோ இந்த ரெண்டு நாளும் அம்மா வீட்லேயே போயிடுச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஈது ப்ரிப்ரேஷனுக்காக நிறைய வேலை இருந்துச்சு நம்ம வீட்லேயே. அந்த வீடியோ கூட உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டோம், ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கவும் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யலை. நைட்டு டின்னர் மட்டும் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படியே வச்சுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து வெட்டிங் டே இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். இப்போ கடல் பாசிக்கு வந்து தேவையான அளவுக்கு சுகர்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கடல் பாசியை ரெண்டாக பிரிச்சிட்டேன். ஒரு பாதியை பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ஊற்றி சும்மா பிளெயினாகவே ஊற்றி செட் பண்ணிக்கிட்டேன். அது ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறமா சின்னதாக ஒரு ஸ்டிக் இல்லைனாக்கா டூப்பிக் வச்சு அங்கங்கே வந்து லைட் லைட்டாக அந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற இன்னொரு பாதி இருக்கிற கடல் பாசியில் தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியான தேங்காய் பால் வந்து எடுத்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து வடிகட்டிடணும். அவ்வளோதான், தேங்காய் பால் கடல் பாசி ரெடி. இது நல்லா செட் ஆகட்டும், அதுங்காட்டிலும் மற்ற வேலையை போய் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஈதுக்கு முதல் நாள் வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு, பிராசாப்பு மாவுலாம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் போயிருந்தோம். இப்போ அந்த மாவெல்லாம் எடுத்து காலையிலே ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே வெளியில் வச்சுட்டேன். அடுத்து தான் வந்து இப்போ நான் வந்து இட்லி சுட்டுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பிராசாப்பம் செய்ய போகிறேன்.
ராசாப்பத்துக்கு நம்ம தேவையான பொருள் எல்லாத்தையும் முன்னாடியே அரைச்சி சேர்த்துட்டோம். இப்போ முட்டையை மட்டும் உடச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராசாப்பத்தை சுட்டுக்கிறேன். அடுத்ததான் இன்னொரு அடுப்பில் வந்து கார சட்னியை அரைச்சி தாளிச்சிக்கிறேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து வட்டலப்பமும் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தோம். அதையும் நான் எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பசியாரையும் ரெடியாக இருக்குது. ஈத அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகாமல் நான் இங்கே இருந்தேன்னா என்னெல்லாம் செஞ்சுருப்போனோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வெட்டிங் டே வேறு இல்லையா, ஸோ அதனால் இன்றைக்கே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சிட்டேன். தேங்காய் பால் கடல் பாசி பாருங்கள், சூப்பராக வந்து டபுள் லேயராக நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பசியாரை எல்லாத்தையும் என்னோடய வெட்டிங் டேக்காக மட்டும் நான் வந்து கண்டிப்பாக செய்யலை. இந்த மாதிரிலாம் வந்து நான் பசியாரை ஹெவியாலாம் வெட்டிங் டே அன்றைக்கி செஞ்சதில்லை. மதியான சாப்பாடு மட்டும்தான் கொஞ்சம் ஹெவியாக செய்வேன், மற்றபடி காலை பசியாரெல்லாம் அந்தளவுக்கு செய்ய மாட்டேன். ஈத அன்னைக்கு நம்ம வந்து ஊருக்கு போகாமல் எங்கள் வீட்டில் இருந்தேன் அப்படின்னாக்கா இது எல்லாத்தையும் நான் வந்து கண்டிப்பாக செஞ்சுருப்பேன். அதனால தான் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம வந்து அம்மா ஊருக்கு போனதுனால எதுவும் செய்யலை. இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ஆல்ரெடி, இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. அதனால இன்றைக்கும் ஒரு நாள் செய்ய தான் போகிறோம், அதை இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து செஞ்சிட்டேன். எங்களோட வெட்டிங் டே செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மட்டும் இல்லை எல்லா வருஷமும் எங்களோட வெட்டிங் டே செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுப்பாங்க. அதை வந்து நான் அன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் உடுத்திப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் வந்து மதியானம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுப்பேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அஞ்சு கறி சோறு, அதுலேயும் சீனித்தவை சோறுனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப உயிராக சாப்பிடுவாங்க, அவ்வளோ ரசிச்சு ருசி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு சில வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கறி சோறு வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். இந்த வருஷமும் நாங்கள் வந்து அஞ்சு கறி சோறு தான் செஞ்சுருந்தோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக வெட்டிங் டே அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லோரையும் அழைச்சிட்டு என்னோடய மாமியார் வீட்டுக்கு போவோம், அப்படி இல்லைனா எங்கள் அம்மா வீடு, அதுவும் இல்லைனா பீச்சுக்கு போயிட்டு வருவோம். இப்படி தான் எங்களோட வெட்டிங் டே செலிப்ரேஷன் போகும். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எல்லா வருஷமும் செய்வோம். மற்றபடி பெருசாக எதுவும்லாம் செஞ்சது இல்லை. இப்போ எல்லா பசியாரையும் சூப்பராக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து இப்போ பசியார போகிறோம். இதில் வந்து இருக்கிற எல்லா பணியாரமும், அடுத்ததாக வந்து குலாப் ஜாமுன், வட்டலாப்பு, இது எல்லாத்துக்கும் நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். இது எல்லாமே நம்ம வந்து முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோம். இன்றைக்கி காலையில் நான் வந்து இட்லி ப்ராசாப்பும் அதுக்கப்புறம் கார சட்னி தேங்காய் பால் கடல் பாசி இது தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் தாளிச்சா எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நம்ம முதல் நாள் வந்து தாளிச்சா பிரியாணிலாம் செஞ்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து தாளிச்சா மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பசியாறிட்டுருக்கோம். பசியாறினதுக்கப்புறமா அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தையெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கே காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மேலே ஆகிடுச்சு. அடுத்து லஞ்சு செய்யணும் அப்படின்னாக்கா நான் இப்போவே வேலையை ஸ்டார்ட் பண்ணால் தான் மதியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரே யோசனையாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ஊருக்கு வேறு போயிட்டு வந்திருந்தோம். அதுவும் இல்லாமல் இந்த 1 month நோம்பில் வந்து நம்மளுக்கு நிறைய வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த 3 days பார்த்திங்கன்னா நிறைய வேலை, அதனால எனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு லஞ்சு வந்து நான் எதுவுமே செய்யலை. பசங்கள்ட்டையும் ஹஸ்பண்ட்டையும் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு லஞ்சும் டின்னரும் பார்த்தீங்கன்னா இந்த பசியாரை தான், இது மட்டும் தான் நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டோம், வேறு எதுவும் செய்யலை. அடுத்ததாக வந்து ஒரு 2 days அப்புறமா தான் இந்த அஞ்சு கறி சோறு வந்து செஞ்சுருந்தேன். இதுக்கான வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ இது தான். இந்த வீடியோ உங்களில் யாரும் பார்க்கல அப்படின்னாக்கா இதோட லிங்க்கை வந்து நான் எண்டு கார்ட்லேயும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு பார்சல் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆன்லைனில் நான் வாங்கினது. ஆன்லைனில் வந்து ஒரு சில திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது எல்லாமே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து குஷன் கவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஒரு 5 cushion cover வந்து வாங்கியிருந்தேன், சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 cushion வந்து வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் தான், அதுக்கு தான் இந்த கவர் வாங்கியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த குஷன் கவர் எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி காய வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து குஷனுக்கு போடலாம். இப்போ காய வச்சுட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பெட் கவர், பெட்ஷீட்டு எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டுட்டு பெட்டும் காய போட்டிருந்தேன். இப்போ எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பெட்டை எடுத்து வந்து போட்டாச்சு, அடுத்ததாக வந்து கவர் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து பெட்ஷீட் போட்டுடலாம். இந்த பெட்ஷீட்டு, பெட் கவர், பில்லோ கவர் இது எல்லாத்தையும் ஈதுக்காக தான் நம்ம வந்து துவைச்சி காய போட்டிருந்தோம். நல்லா காஞ்சிருந்துச்சி. பெட் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தான் காய போட்டேன். ஸோ வந்து இப்போ பெட் கவர்லாம் போட்டு பெட்ஷீட்லாம் போட்டுடலாம். இந்த குஷன் வாங்கும் போதே இதுக்கு ஒரு கவர் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதை நான் வந்து வெயிலில் நல்லா காய போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணாத ஓல்டு நைட்டிஸ்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே இதுக்கு இன்னொரு கவராக தச்சு போட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் இப்போ வந்து குஷன் கவர் வந்து நம்ம போட்டுடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததான் இந்த குஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சும்மா வந்து அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இங்கே ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து இருக்காது, லைட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் ஏற்றி வந்து காட்டியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பெட்ஷீட்டுக்கு மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த குஷன் கவர் வாங்கினேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறந்துடாமல். இல்லை வேறு ஏதாச்சும் குஷன் கவர் வந்து மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பெட்ஷீட் தான் இருக்குது, ஒன்று மாற்றி ஒன்று வந்து தேவைப்படுறப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக பெட் கவர் மட்டும்தான் நான் போட்டிருப்பேன், அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் என்னோடய பழைய சாரீலாம் இருக்கு இல்லையா, அதில் தான் பெட் கவர் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்குவேன். அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் அன்றைக்கி வந்து வேறு எதுவும் வீடியோ எடுக்கலை, இதோடு வந்து வீடியோ எடுத்து முடிச்சுக்கிட்டேன். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட வெட்டிங் டே அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து என்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் தான் இருக்காங்க, ரூமில் நிற்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்கலாம், எனக்கு வந்து வெட்டிங் டே கிஃப்ட் என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து கூப்பிடுறேன், நான் பேசுகிறது உங்கள் காதல் உழுவுதா என்னன்னு தெரியல. அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். வெட்டிங் டே கிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். மாமா இங்கே வாங்கலேன். என்ன கிஃப்ட் இது? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்ன இருக்கு? இந்த பிரியாணி பாத்திரம் வாங்கணும் அதானே இது? ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வெட்டிங் டேக்கு புதுசாக ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கிறதே கொடுத்துட்டாங்க. ஆனால் முன்னாடியே சொல்லிட்டாங்க, வெட்டிங் டேக்காக தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு வந்து அந்த டைமில் வாங்க முடியுதோ இல்லையோ அதனால நான் முன்னாடியே வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கிஃப்ட் அப்படிங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நேற்று கூட லாஸ்ட் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் இல்லையா, புலாவ் பிரியாணி இதெல்லாம் செய்யும் போது நான் வந்து அலுமினிய பாத்திரம் ஜெர்ம சட்டியில் தான் வச்சு செய்வேன். ஸோ அதனால் அப்போவே வந்து சொன்னாங்க, உனக்கு கல்யாணம் கிட்டா பிரியாணி புலாவெலாம் செய்கிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வாங்கித்தரேன், அதை வச்சு செய்ய சேனலுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இது வாங்கி கொடுத்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லா வருஷமும் மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெட்டிங் டே அப்போது சாரீ தான் வாங்கி கொடுப்பாங்க. பட் இந்த வருஷம் சாரீ வாங்கலை, வாங்கித்தரேங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. அதனால நான் கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த வருஷம் வெட்டிங் டேக்கு எனக்கு என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு. கிஃப்ட்டு தானே கண்டிப்பாக தருவேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆல்ரெடி வாங்கினதே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து நாங்கள் முன்னாடி வாங்கினது, அதனால இதை வந்து நான் நினைக்கவே இல்லை. இப்போ எதுவும் வாங்கியிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ஹாப்பி தான், இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து சாரீ இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான அதுவும் நம்ம சேனலுக்கு வந்து யூஸ் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் நம்ம சேனலில் பிரியாணி புலாவ்லாம் செய்யும் போது இந்த பாத்திரத்தில் வந்து சூப்பராக வந்து செஞ்சு காட்டலாம். இந்த பிரியாணி பாட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காரைக்காலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்து யதார்த்தமாக போயிருந்தோம், அப்போது அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இதோட ப்ரைஸ் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அடுத்ததாக வெட்டிங் டே அன்னைக்கு நான் இந்த சாரீ தான் வேர் பண்ணியிருந்தேன், அதுக்கு மேட்சிங்காக என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து சூப்பராக ட்ரெஸ் வந்து அமைஞ்சிருச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் மேட்சிங்காக அன்றைக்கி வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தோம், அன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக போணுச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.